நீங்க அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுறது ஐஸ்கிரீமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம உலகத்துல வந்து ரெண்டு வகையான ஐஸ்கிரீம் வந்து இருக்கு. ஒன்னு நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம், இன்னொன்று பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட். அதாவது நம்ம நார்மலா அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடறதா ஃப்ரோசன் டெசர்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள என்னன்னா ஏமாத்த வச்சு இந்த ஃப்ரோசன் டெசர்ட் தான் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அதையே நம்மளுக்கு தெரியாம வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கும். ஃப்ரோசன் டெசர்ட் இருக்கக்கூடிய என்னெல்லாம் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம், அது ஸ்னோ கோன், அது மட்டும் இல்லாமல் இட்டாலியன் கோன் அப்படிங்கிற நிறைய இதுல இருந்து வச்சுக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ல இருந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரோசன் டெசர்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஐஸ்கிரீமோ அல்லது குளிர்சாதன பொருட்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பிரெயினுக்கு அதிகப்படியான கேசஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம என்னன்னா நம்ம ஒருவேளை இப்போ குளிர் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளோட பேலட் என்னன்னா அது வந்து உணருமா, இது என்ன பண்ண அப்படின்னா பிரெயின் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்னாங்கன்னா இந்த ஃப்ரீஸே நார்மல் ஆகுமா. இதனால நம்ம அதிகப்படியான ஐஸ்கிரீம்ஸோ அல்லது குளிர் ப்ராடக்ட்ஸோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சோடியம் கேசனேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. இது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய செல்ஸ் கேன்சர் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது நம்ம ஐஸ்கிரீம் தான் வாங்குறோமா இல்லைன்னா ப்ராசஸ் தான் வாங்குறோமா அப்படின்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடையிலேயே வந்து கேட்டுக்கோங்க. இங்கே குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான ஐஸ்கிரீம் வந்து ஒரு நாளைக்கோ அல்லது வாரத்துக்கோ நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட லைஃபை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் கடைசியா மனசலாயோ சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.